अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजगेसरि व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धे அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு கரெக்டான பலன்களையும் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். ரியாலிட்டினா அவங்களுடைய பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்குமே பிழை இருக்கும். அது என்னதான் டாக்டர் கணிச்சு கொடுத்துருந்தக்கூடிய டைமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஒரு பிழை இருக்கும். ஏன்னா தொப்புள் கொடி உறவுங்கிறது அறுக்கப்படக்கூடிய டைம் தான் கரெக்டான டைம். அப்படி பார்க்கும்பொழுது எக்ஸாக்டாக சொல்ல முடியும். அதை நம்ம திருத்தி விட்டு செய்யக்கூடிய பலன்கள் தான், சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம். டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கிறது, ஃபோன் கன்சல்டேஷனும் இருக்கிறது. இன்றைய நாள் நவம்பர் 14, 2023 செவ்வாய்க்கிழமை சோபக்ருத்தோரிடம் ஐப்பசி மாதம் 28 திருநாள் அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசி பிரதமை திதி மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கற்கண்டு சாப்பிட போங்க, மனசுக்கு சந்தோஷம் தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரத்தன்மை இல்லாமல் இருப்பது நல்லது. அனுஷ நட்சத்திரம் எப்பெல்லாம் ஓடுதோ அந்த டைமில் பொதுவாகவே சண்டைகள், சச்சரவுகள், வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சத்த கவனமாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு சிரேஷ்டத்தை கொடுக்கும். ராசியாண்டிடம் கருநீல நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். செக்யூரிட்டி ஏஜென்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றவங்கள தற்காத்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. ஏதாவது அவசரமாக ஒரு விஷயம் நடக்கணும்னா அது நடக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணக்கூடாது, நடக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும். ஆரம்பிக்கும் பொழுதே அது முடியாதுங்கிற மாதிரி நிறைய பேர்லாம் ஃபீல் பண்ணுவீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த நாளில் ஏதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது நல்லது, கொஞ்சம் ஸ்லோவாக ஓடும். அதனால் பயப்பட வேண்டாம். இரவு நேரத்தில் பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மறைந்த பல விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி தான் தெரிய வரும். மிருத்யுஞ்சன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாக வாக்குவாதங்கள்டலாம் அதிகபட்சமான உணவு இல்லைனா சாப்பிடுறது, உடம்புல வீரியம் அதிகரிக்கிறது, ஒரு சில பேருக்கு வெஞ்சன்ஸ் அதிகரிக்கும். கால்நடை விவசாயம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இந்த நாளில் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளணும். எங்கேயாவது திடீர்னு காணாமல் போயிடும், அப்புறம் அதை அதை நோக்கி நம்ம ஓடின்னு இருப்போம். இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி யாண்டிடம் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி, திடீர் சந்தோஷம், திடீர் ஏற்றம், குழந்தைகள் மூலியமா சின்னதாக ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆகக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை கட்டியாக பிடிச்சிக்கங்க, என்ன ஓடுமோ நடக்கும். அபாரமான நாளாக இருக்கப்படுது. ராசி யாண்டிடம் கிரே நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மாவுடைய ஆசை நிறைவேற்றக்கூடிய நாள். ரொம்ப பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவோம், அது ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி நாட்களில் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் நம்முடைய செயல்பாடுகளும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணால் பெட்டர் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரிஸ்க்கு டேக்கிங் எபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நாளில். அதனால் ரிஸ்க் ரொம்ப எடுக்கணும்னு தோணும். அதனால் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது. ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகிறது சரியாக இருக்காது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், தெய்வ அனுகிரகம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாளில் பொதுவாக மாரியம்மன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆஷ் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு கட 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 கடன்னு எல்லாமே நடக்கும். சின்ன இடமாற்றம், சின்ன தொழில் மாற்றம், சின்ன ஒரு பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வேகமும் இருக்கும். அந்த வேகம் எந்த அளவுக்கு வேணும்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். பழைய விஷயங்களை பற்றி ஃபோனில் பேசுகிறது அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் கிடையாது, கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டிடம் கரும் பச்சை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்சளவுக்கு இந்த நாள் பிங்க் யூஸ் பண்ணுறது நல்லது. எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கும். திடீர் செலவுகள் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு எதிர்பாராமல் பணப்புகள் வரலாம். வெளிநாடுகளில் இருந்தும் நீங்கள் ஒரு மனுஷனை பார்க்காம இருக்கக்கூடிய மனுஷங்கள் மூலியமாக பணம் வரலாம். எல்லாத்துலேயுமே திருப்திகரமான வாழ்வு. பேச்சில் 10 பேருக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இதனால் முக்கியமான நபர்களை சந்தித்தீங்கன்னா பழைய வஸ்திரங்களை போட்டு போடணும். புதுசு போட்டு போனால் பிரச்சனையாகும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் பச்சை போட்டு போங்க, நல்லா இருப்பீங்க.
என்னெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் தலைக்கு வச்சுட்டு போகிறது உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை குறைக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்களுக்குள்ளே போகாமல் இருப்பீங்க. மன நம்பிக்கை இருக்கணும். எந்த விதத்துலையுமே மற்றவங்க நல்லவங்க நம்மளும் நல்லவங்கங்கிற எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கணும். பாசிட்டிவான திங்கிங் உங்களை நல்லா மேம்படுத்தும்னு சொல்லணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரொம்ப அலைச்சல்கள் இருக்கும். ஒரு சில பேருக்கு கால் வலி வேதனைகள் மறைமுகமான சில பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடிய நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் பெரியவங்க முதியவர்கள்கிட்ட பேசும்பொழுது சற்று கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், கௌரவத்தை குறுக்க மறந்துடக்கூடாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் நம்ம ஒன்று விஷயம் பேசணும்னா அந்த விஷயம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு புரிஞ்சுட்டு பேசணும். அவசரத்தன்மை குறைப்பது நல்லது. ரெண்டாவது, மூத்தவங்க மூலியமாக இந்த நாள் திடீர் லாபம் ஏற்படும். யாரெல்லாம் இரும்பு சம்மந்தப்பட்ட வஸ்துக்களை டீல் பண்ணிட்டு இருக்குங்களோ அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயுமே திறன்பட சமாளிக்கக்கூடிய பழைய வஸ்துக்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நல்லா இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் தொழில் வீரியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் தீயணைப்பு துறைகள் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஏசி மெக்கானிக்காக இருக்கிறீங்களோ, அது மாதிரி எலக்ட்ரீஷனாக இருக்கிறீங்களோ, பிளம்பிங் வேலை செய்யக்கூடிய நபர்கள், முத்து குளிக்கிறவங்க, மீனவர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலமாக இருக்கப்படுது. இந்த நாள் முழுக்க முழுக்க நல்ல தனலாபம் ஏற்படும். நல்ல உங்களுக்கு தொழிலில் வீரியம் ஏற்படக்கூடிய அபாரமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முத்துமாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் வீரியம் அதிகரிக்கக்கூடிய நாள், தொழிலில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள், தான தர்மங்கள் நிறையா செய்யக்கூடிய பிராப்தம் உண்டாகும். இந்த மாதிரி நாட்களில் குழந்தைகளுக்கு அதே மாதிரி மூத்தவங்களுக்கு நம்பிக்கை மிக அதிகமாக ஏற்படக்கூடிய நாள். ரெண்டாவது, கோவில் குளங்கள் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் விட்டுப்போன எல்லா விதமான சௌபாகியமான விஷயங்களும் வேண்டுதல்களும் நிறைவேற்றக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரெண்டு நாள் யாருக்கு நன்னா இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் வந்து மேஷம், இரண்டாவது தனுசு, மூன்றாவது சிம்மம். நல்ல ஒரு நம்பிக்கை உருவாகக்கூடிய ராசி லக்னங்கள்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் கடகம், இரண்டாவது விருச்சிகம், மூன்றாவது மீனம். அது அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கப்படும். அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது போலவே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொடுக்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.